லேடி நான் கூப்பிட்டப்ப வரல அவ கூப்பிட்டப்ப மட்டும் போற அவ என்னோட ஃப்ரெண்ட் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இத்ரீஸ் கிரியேஷன். நான் உங்கள் இத்ரீஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ வந்து எப்போ நம்ம வந்து உங்கள் இமேஜஸ் வச்சு எடிட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், டச் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காம நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் நெக்ஸ்ட் வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோ நம்ம மேக் பண்ணி போடுறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ நம்ம எப்படி எடிட் பண்ணணும் பார்ப்போம். ஸோ லெட் கெட் இட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் ப்ரீ செட் அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல் ரெண்டும் லிங்க்குமே இருக்குது. நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரீ செட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து ப்ளே ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ண ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மஸ்ட் நீங்கள் அங்கே போய் வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4 டெக்ஸ்ட்லேஸ் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்லேயே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதே சேம் ப்ரொசீஜர் தான், சேம் ப்ராசஸ் தான், நீங்கள் அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இங்கே ஒரு ஆரோ ஆப்ஷன் இருக்கும், ஸ்மால் ஆரோ ஆப்ஷன். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு வாய்ஸ் ஆல் ஃபான் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி மேலே 3 ஆப்ஷன் இருக்கும், 3 ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே இம்போர்ட் ஃபான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இம்போர்ட் ஃபான்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்லேயே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சிம்பிளாக அதே மாதிரி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் சொல்கிற டூரேஷன் கரெக்டாக வந்துருங்க. 5:5 இந்த டூரேஷன் வந்து நீங்கள் வந்து இமேஜஸ் ஆட் பண்ண போகிறீங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா வந்து இமேஜஸில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இமேஜஸ் ஆட் பண்ணால் கீழே ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணி மீடியா நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன இமேஜஸ் நீங்கள் யார் இமேஜஸ் ஆட் பண்ணுறீங்களோ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இமேஜஸ் வேணும் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் காம்போஸ்ட் ஏரியா அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் காம்போஸ்டாக செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகிறோம்னா நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் வந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்க இமேஜஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து எண்டு வரையும் ஃபுல்லாக நீங்கள் வந்து 26:17 இந்த டூரேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சிம்பிளாக இந்த வீடியோ நான் முடிச்சிடறேன், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகும். நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து சிம்பிளாக நான் இந்த வீடியோ சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜஸ் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துருங்க. பேக் வந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி எக்ஸ்எம்எல் லிங்க்கும் கொடுத்துருப்பேன். நீங்கள் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கும். அதே மாதிரி 3 இமேஜஸ் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், 3 இமேஜ் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 2 சிசி லேயரும் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கீழே இருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணி எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட் எஃபர்ட் காப்பி பண்ணியாச்சு. ஃபஸ்ட் டைப் எஃபர்ட் வந்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தா பீட் பண்ண ப்ரீஜர் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5:5 அந்த டூஷன் போயிருங்க. கரெக்டாக அந்த டூஷன் கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி எஃபர்ட் செலக்ட் பண்ணி 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த எஃபர்ட் நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எஃபர்ட் 3 செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட் 3 செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ். எஃபர்ட் 3 செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாங் இமேஜ் வரும். இந்த லாங் இமேஜை விட்டுருங்க. இந்த ஷார்ட் இமேஜ் கூட நீங்கள் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் இமேஜ் மாதிரி இந்த எஃபர்ட் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஷார்ட் இமேஜஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் கரெக்டாக நீங்கள் கான்செப்ட்டை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது 3 ஷார்ட் இமேஜ், இந்த ஷார்ட் இமேஜ் அந்த எஃபர்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த 3 அந்த எஃபர்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6:26 அந்த டூரேஷன் கரெக்டாக வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லாங் இமேஜ் இருக்கும். இந்த லாங் இமேஜ் நீங்கள் விட்டுருங்க. இந்த எஃபர்ட் பேஸ்ட் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்கால் பண்ணிக்கோங்க. ஸ்கால் பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்மால் இமேஜஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் இமேஜஸ்லாம் இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த எஃபர்ட்லாம் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. எஃபர்ட் 3 செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ். எஃபர்ட் 3 செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட் 3 செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ். அதே மாதிரி எஃபர்ட் 3 செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ். இதே கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இப்போ பாருங்கள் எதுவும் எவ்வளோ தூரம் நான் பேஸ்ட் பண்ணுறேன் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் பேஸ்ட்
பண்ணிட்டே வாங்க. கரெக்டாக நீங்கள் வந்து பேஸ் பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக எஃபர்ட் திட்டாக இருக்கும் செலக்ட் பண்ணி பேஸ்ட் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் இமேஜஸ் மட்டும் நீங்கள் எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ ரொம்ப இமேஜஸ்லாம் பேஸ்ட் பண்ணாமல் உங்கள் ஸ்மால் ஸ்மால் இமேஜஸ் கொஞ்சம் கம்மியாக பேஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9:20 சாரி ஃப்ரெண்ட்ஸ், 10:5 இந்த டுவேஷன் வந்து வந்துட்டு அப்புறம் இங்கே லாங் இமேஜஸ் இருக்கும். இந்த லாங் இமேஜஸ்லாம் விட்டுருங்க, அப்படி ஸ்கால் பண்ணிட்டே வாங்க. ஃபுல்லாக லாங் இமேஜஸ் தான் இருக்கும், ஃபுல்லாக லாங் இமேஜஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக அந்த ஃபுல்லாக லாங் இமேஜஸ் தான் இருக்கும். திரும்ப இங்கே வந்தீங்கன்னா 15:5 இந்த டுவேஷன் வந்துருங்க. வந்துட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு மூணு ஸ்மால் இமேஜஸ் இருக்கும், அதுக்கு இந்த எஃபர்ட் நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைப் எஃபர்ட்டை பேஸ் பண்ணிக்கோங்க. எஃபர்ட் 3 இருக்கும் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட். இந்த ஃபஸ்ட் டைப் எஃபர்ட் தான் ஒரு பேசிக்கான எஃபர்ட் தான், ஒரு சிம்பிளாக ஒரு ஷேக் எஃபர்ட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்கால் பண்ணிக்கோங்க. ஸ்கால் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்மால் இமேஜஸ் வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 18:30 இந்த டுரேஷன் மாதிரி வந்து வேறு டைப் ஆஃப் எஃபர்ட் வந்து பேஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் இருக்க வரையும் கரெக்டாக நான் சொல்லி பாருங்கள். 15:29 இந்த டுரேஷனுக்கு முன்னாடி ஸ்மால் ஸ்மால் இமேஜஸ் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைப் எஃபர்ட் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த டுரேஷனுக்கு முன்னாடி எஃபர்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எஃபர்ட் டைப் ஆன எஃபர்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துருக்கேன், பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு எஃபர்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா சேக்கப்பட்டு, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேக்கப்பட்டு ப்ளீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது செகண்ட் இமேஜ் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணக்கூட பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தா நான் வந்து லென்ஸ் பிளர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ப்ரிவியூலே பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பரான ஒரு லென்ஸ் பிளராக உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. அந்த எஃபர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். செகண்ட் டைப் எஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ காப்பி பண்ண பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பான எஃபர்ட் நீங்கள் எதாவது காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அங்கே லாங் இமேஜஸ்லாம் விட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கான்செப்ட் புரியும் நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ ஷார்ட் இமேஜ் நம்ம பேஸ் பண்ணி பார்த்து இங்கே லாங் இமேஜ் இருக்கு பாருங்கள், 6:26 இந்த டுரேஷன் வந்துருங்க. வந்துட்டுக்கப்புறம் அங்கே ஒரு லாங் இமேஜ் இருக்கும், எஃபர்ட் திட்டம் இருக்கும் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்கால் பண்ணிக்கோங்க. ஸ்கால் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்மால் இமேஜ் நம்ம ஆல்ரெடி எஃபர்ட் பேஸ் பண்ணியாச்சு. நம்ம லாங் இமேஜ் பேஸ் பண்ண வரும் பார்த்தீங்களா, அந்த லாங் இமேஜ் வந்து எஃபர்ட் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட் 3 இருக்கும் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட். ஒரு லென்ஸ் பிளரான உங்களுக்கு ஒரு எஃபர்ட் கிடைக்கும் பாருங்க, தெரியும் உங்களுக்கு அது லென்ஸ் பிளர் இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு வந்து ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு லென்ஸ் பிளரான ஒரு எஃபர்ட் வந்து காப்பி உங்களுக்கு வந்து செட்டாக இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு ஸ்மால் லாங் இமேஜ் இருக்கும், எஃபர்ட் 3 இருக்கும் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட் 3 இருக்கும் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை இமேஜஸ் லாங் இமேஜஸ் இருக்கோ அத்தனை இமேஜஸ் நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். செகண்ட் டைப் எஃபர்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட் 3 இருக்கும் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ். எஃபர்ட் 3 இருக்கும் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ். எஃபர்ட் 3 இருக்கும் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட். இந்த மாதிரி நீங்கள் வந்து காப்பி பண்ணி லாங் இமேஜஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி போகிறீங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தினாலே உங்களுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த எஃபர்ட் எதுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து கான்செப்ட் நல்லாவே புரியும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து எந்த டைப்பான எஃபர்ட் நம்ம வந்து எந்த இமேஜஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து புரியாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தா இன்னும் ஸ்கால் பண்ணிக்கோங்க. ஸ்கால் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப லாங் இமேஜ் வரும், நல்லா ஸ்கால் பண்ணிக்கோங்க. ஸ்கால் பண்ணுறவங்க வந்து லாங் இமேஜ் லாங் இமேஜில் எங்கே இருக்கோ நீங்கள் வந்து நம்ம எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு லாங் இமேஜ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து 18:12 இந்த டுரேஷன் இருக்க முன்னாடி வரை நீங்கள் வந்து லாங் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இருக்க வரை நீங்கள் லாங் இமேஜ்லாம் நீங்கள் வந்து இந்த எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. பேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து புரியும் 18:12 இந்த டுரேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டுரேஷன் இருக்க முன்னாடி இருக்க எல்லா லாங் இமேஜஸ்க்கும் இந்த எஃபர்ட் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. பேஸ் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் வந்து திரும்ப ஷேக் எஃபர்ட் ப்ரீஸில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒருமே 3rd இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கூடயே நம்ம வந்து இந்த 2 CC லேயர் வந்து காப்பி பண்ணிப்போம். இங்கே 2 ஐ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இங்கே லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி காப்பி டூ லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதுக்காக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனலில் வந்து நல்ல ஒரு க்ரோத் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எஃபர்ட் வந்து எல்லாம் பேஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வந்து ஷார்ட் ஷார்ட் இமேஜ் இந்த எஃபர்ட்டுக்கு பேஸ்ட் பண்ண போகிறோம். இது எந்த ஷார்ட் ஷார்ட் இமேஜ்னா கரெக்டாக வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, கரெக்டாக நான் வந்து 18:2 அந்த டூரேஷன் நினைக்கிறேன். அந்த 18:13 இருக்கு பார்த்தீங்களா, அந்த டூரேஷன் கரெக்டாக வந்துருங்க. 18:13 இந்த டூரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டூரேஷன் கரெக்டாக வந்துருங்க. வந்துட்டுக்கப்புறம் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்குது பார்த்தீங்கன்னா கடைசி இமேஜ் 26:7 இந்த டூரேஷன் இருக்க அந்த 18:13 26:17 இந்த டூரேஷனில் இருக்க எல்லா இமேஜும் நீங்கள் வந்து ஷார்ட் இமேஜஸாக தான் இருக்கும். எல்லா இமேஜுக்கும் நீங்கள் இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஃபர்ட் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கரெக்டாக இப்போ வந்துடுறேன் உங்களுக்கு கிளியராக நான் வந்து எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து
நான் சொன்ன டூரேஷன் கரெக்டாக வந்துடுறேன். 8:13 இந்த டூரேஷனை கரெக்டாக வந்துட்டேன். வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இமேஜ் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன், எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன், 3 dot ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன், எஃபர்ட் 3 dot செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ். அதே மாதிரி இன்னும் ஸ்கால் பண்ணிக்கிறேன், ஸ்கால் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த இருக்குது நெக்ஸ்ட் இமேஜ் 3rd இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன், எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன், 3 dot ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன், பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன், எஃபர்ட் 3 dot செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ். அதே மாதிரி எஃபர்ட் 3 dot செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எஃபர்ட்லாம் பேஸ்ட் பண்ணிக்கணும். சிம்பிளாக நீங்கள் வந்து எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிப்பீங்க, ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எஃபர்ட்லாம் ரொம்ப சிம்பிளாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து வீடியோ இமேஜ் இந்த 26:17 சொன்ன பதிலாக கடைசியில் அந்த சம்திங் அதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் இந்த எஃபர்ட் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சொல்லிட்டே போனால் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து லென்த்தாக போகும். இப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தா இப்போ ஃபுல்லாகவே நீங்கள் இந்த எஃபர்ட் தான் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க. கடைசி வரையும் இந்த எஃபர்ட் தான் நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்க. இப்போ பாருங்கள் கடைசி வரையும் இந்த லாங்கர் ஃபுல்லாக இப்போ என் நடுவில் கூட நான் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும், எல்லா இமேஜுமே பேஸ்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நீங்கள் வந்து எல்லா இமேஜுமே கடைசி இமேஜ் வரையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே இருந்தால் வீடியோ வந்து லென்த்தாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்க்க போர் அடிக்கும். இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு நல்லா இருக்காது பார்க்க. இப்போ பார்த்தா வந்து ஓரளவு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட், ரொம்ப சிம்பிளாக. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் போயிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கூட நீங்கள் வந்து இந்த சிசி எஃபர்ட்னு கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிசி எஃபர்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இந்த லேயர் ஆப்ஷனுக்கு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அங்கே காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த லேயர் அந்த லேயர் இங்கே பேஸ்ட் டூ லேயர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த சிசி லேயர் வந்து உங்களுக்கு வந்து இங்கே காப்பி ஆகும். இதுக்கப்புறம் எண்டிங் வந்துருங்க. எண்டுக்கு வந்தக்கப்புறம் பார்த்தா இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். அந்த 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உங்களுக்கு வந்து வீடியோ எண்ட் வரையும் உங்களுக்கு வந்து ட்ராக் ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டெம்ப்ளேட் தான் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த டெம்ப்ளேட் பார்த்தா வேறு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த டெம்ப்ளேட் வந்து இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க்னு போட்டு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன். அந்த டெம்ப்ளேட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஆப் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டே உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்கிரீன் தான் செட் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் ஸ்கிரீன் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணால் ஃபுல் ஸ்கிரீன் செட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் லைட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துனா அதில் இருக்க பிளாக் ஸ்க்ரீனாக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு வந்து இந்த எஃபர்ட்ஸ் வந்து ஓவர்லே வீடியோ, இந்த டெம்ப்ளேட் ஓவர்லே வீடியோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வீடியோ எல்லா இமேஜஸ்க்கும் ஷோ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டான டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் வீடியோவில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆரஞ்சு கலரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் தான் நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் இது சேஞ்ச் பண்ண நினச்சின்னா சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் ஆட் எஃபெக்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஆட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் லைட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்கால் பட்டு வந்தீங்கன்னா ஹியூ ஷிஃப்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஸ்டாண்டர் செட்டிங் கொடுத்துருங்க. ஸ்டாண்டர் செட்டிங் கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஹியூ ஷிஃப்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மேலே இங்கே பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சிம்பிளாக உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். பர்பிள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அப்புறம் ப்ளூ கலர், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு வந்து இது வந்து லென்த்தாக போகும். இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகும். இந்த ப்ராஜெக்ட் எடுத்து இருக்கும் இந்த புக் மார்க் எடுத்து லென்த்தாக போகும். அது என்ன பண்ணி பார்த்தா லென்த்தாக போக செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷனை கொடுத்து கட் பண்ணி விட்ருங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிம்பிளாக வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. மேலே எக்ஸ்பர்ட் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டி இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோ கால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தோட பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோ கூட மேக் பண்ணி போகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.